ஒரு துளி தான் போட்டிருக்கேன். இதே ரொம்ப ஹெவி பிங்கிங், இதில் தான் இந்த கேன்சர் காசிங் இந்த கலர் வந்துருச்சு பாருங்க. இதுதான் ரோட்டமைன் பி. சமீபத்தில் பஞ்சமிட்டாயில் கண்டுபிடிக்கப்பட்ட நச்சு பொருள். குழந்தைகள் சாப்பிடும் பஞ்சமிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் ரோட்டமைன் பி கண்டறியப்பட்டதால் அதன் விற்பனையை தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் தடை செய்துள்ளது. ரோட்டமைன் பி பஞ்சமிட்டாயில் மட்டும்தான் கலக்கப்படுகிறதா? இந்த கேள்விக்கு பதில் நிச்சயமாக இல்லை. ரோட்டமைன் பி எனும் நிறமி பஞ்சமிட்டாய் மட்டுமல்லாமல் சர்க்கரைவள்ளி கிழங்கினுடைய மேற்பரப்பில் பூசப்படுகிறது. சில நேரங்களில் கேழ்வரகிலும் கூட சிவப்பு நிறம் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த ரோட்டமைன் பி மனித உட்கொள்ளுதலுக்கு தகுதியற்றது என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவேதான் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் இதனை தடை செய்துள்ளது. ஆனால் இந்த தடையையும் மீறி இதனை உணவு தயாரிப்பதில் பதப்படுத்துவதில் பயன்படுத்துவோர் உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 தண்டிக்கப்படுவர். ரோட்டமைன் பி என்பது துணிகளுக்கும் காகிதங்களுக்கும் நிறம் கொடுக்கும் சாயமாகும். இதை பயன்படுத்துவதால் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறம் கிடைக்கும். ஒரு பிஞ்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அதில் போட்டோம்னா போதும், ஒரு துளி தான் போட்டிருக்கேன். இதே ரொம்ப ஹெவி. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நிறைய கிலோஸ் ஆஃப் சுகரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி போட்டால் வெரி வெரி டைனி பார்ட்டு தான் நான் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது அப்படியே பிங்க் கலராக மாறிடும் ஃபுல்லாக. ஸோ திஸ் இஸ் த டை யூஸ்ட் ஃபார் பிங்கிங். இதில் தான் இந்த கேன்சர் காசிங் இந்த கலர் வந்துருச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் த டை அவங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு துணி பாருங்கள், இது வந்து வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். இதில் அவங்க எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ரொம்ப ரொம்ப ஒரு நாலு ட்ராப் தான் எடுப்பாங்க இதில். இதில் பார்த்தீங்கன்னா ஆர் ஒரு ரெட், இது இந்த கலருக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது பர்மிட்டட் கலர். இது வந்து 100 mg உங்களுக்கு தெரியும். இது இந்த கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பர்மிட்டட். தடை செய்யப்பட்ட பஞ்சமிட்டாய் மட்டுமல்லாமல் பல்வேறு உணவுப் பொருட்களில் ரோட்டமைன் பி சட்டவிரோதமாக கலக்கப்படுகிறது. ஜாகிரியில் யூஸ் பண்ணுறாங்க, கொட்டைப்பாக்கு, இந்த ரோஸ் மில்க் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காட்டன் கேண்டி, நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அது மேலே அந்த கலரை தடவுறாங்க. ரேடிஷ் இருக்குது பாருங்கள், அந்த கலர் ரேடிஷ் இருக்குது, அந்த கலர் ரேடிஷ் மேலே அவங்க அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் வந்து அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. மெயினாக வந்து இப்போ வந்து நாம் வந்து அடுத்தது வந்து மெயினாக வெள்ளத்தில் நிறைய கலந்துட்டுருக்காங்க. அதை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ரோட்டமைன் பிக்கும் புற்றுநோய்க்குமான தொடர்பு உலக அளவில் பல ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரெயினில் பர்டிகுலராக பின்பகுதியில் இருக்கிற ஒரு போர்ஷன் தான் செரிபெல்லம்னு சொல்லுவோம். இந்த செரிபெல்லம்ங்கிறது வந்து நமக்கு பேலன்ஸ் குவாடினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கையை அட்டி பேசுகிறோம், நேர ஒரு கோடில் நடக்கிறோன்னா அதுக்கு செரிபெல்லம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான குவாடினேஷனுக்கு தேவையான ஒரு பகுதி வந்து எஃபெக்ட் ஆகுது ரோடமென்னால். சில ஸ்டடீஸில் ரோடமெனுமே ஒரு ஜீனோடாக்சிக் கெமிக்கல்னு தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ கேன்சர் உடைய ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில மியூட்டேஷன்ஸை வந்து இது ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரோட்டமைன் பி மட்டுமல்லாமல் பல்வேறு நிறமிகள் பலர் விரும்பி சாப்பிடும் பழம் காய்கறிகளில் சேர்க்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவிக்கிறது. இப்போ வந்து மேலசைட் கிரீன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து ரோட்டமைன் பி இருந்து மேலசைட் கிரீன், அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் மேலே தடவுவாங்க, பச்சை மிளகாய் மேலே தடவுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லி அது வந்து மற்ற வாட்டர் மெலனுக்குள்ளே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்டர் மெலனுக்குள்ளே இந்த ஸ்வீட்டுக்காக போட்டு இந்த கலருக்காக பிரைட் ரெட்டுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து சர்டன் லிமிட்ஸ் தான். ஒரு கிலோவுக்கு நாங்கள் பார்த்தோம்னா எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் ப்ரோ 100 mg ஒன்லி அலோடு. ஆப்பிள் கிரீன்,
அலூரா ரெட், சன்செட் எல்லோ என சில நிறமிகளை பயன்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை அனுமதிக்கிறது. ஆனால் அவை குறிப்பிட்ட அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒரு உணவுப் பொருளை வாடிக்கையாளர் பெறும்போது அதில் எந்த நிறமி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்நிலையில் நச்சுப் பொருட்களின் ஆபத்திலிருந்து விலகியிருக்க மருத்துவர்கள் கூறும் ஒரே ஒரு யோசனை என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் கலர் பண்ணுறாங்க அப்படின்னாங்கனாவே விச் அட்ராக்ட்ஸ் யூ, ஒரு தூரத்துலேருந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னாவே வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். பேசிக்காக நான் ஒரு சின்ன டிப்பு தான் இது, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மைசூர் பாக் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் நார்மலாக மைசூர் பாக் என்ன கலரில் வரும் அப்படின்னா, அதே பிரைட் எல்லோவாக கொடுப்பாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும், அது சாப்பிட முடியாது. சில பேர் நம்ம வந்து கேசரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் கலர்ஸ் போட்டிருப்பாங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர், பச்சை கலர் அந்த கலர் அந்த கலர்னு இருக்கும். நத்திங் பட் அ டை. ஸோ இப்போ பார்த்தோம்னா எந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எதில் இருந்தாலும், இப்போ கலர்ட் சாக்லேட்ஸாக இருக்கட்டும், இல்லை மெயினாக அந்த அடிஷ்னல் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய கேக்ஸ், கப் கேக்ஸ், கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ், ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ட் கேக்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம கன்சியூம் நிறைய, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் நிறைய இருக்கிற ஐட்டம்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் பில்ட் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை அந்த சேஃப்டி லெவலில் க்ராஸ் பண்ணி அந்த சமயத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த எல்லா டாக்ஸிக் எஃபெக்ட்ஸும் வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி